குட்கா விற்பனை முறைகேடு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ரமணாவிடம் 7 மணி நேரத்திற்கு மேலாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா பான் மசாலா போன்ற பொருட்கள் தொடர்ந்து விற்பனையான விவகாரத்தில் அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது. குட்கா கிடங்கு உரிமையாளர் மாதவ்ரா வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் சிக்கிய டைரியில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் முன்னாள் அமைச்சர் ரமணா ஆகியோருக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதற்கான குறிப்புகள் கிடைத்தன. இந்த வழக்கில் குட்கா குடோன் உரிமையாளர் மாதவ்ராவ், பங்குதாரர்கள் சீனிவாசராவ், உமாசங்கர், மத்திய மாநில அதிகாரிகள் உட்பட 8 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த வழக்கில் இடைக்கால குற்றப்பத்திரிகை ஏற்கனவே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் 2வது கட்ட விசாரணையை சிபிஐ தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த வாரம் விஜயபாஸ்கருடைய நேரடி உதவியாளர் சரவணனிடம் 16 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. இந்நிலையில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா உள்ளிட்ட 3 பேருக்கு சிபிஐ நேற்றைய தினம் சம்மன் அனுப்பியிருந்தது. அதன்படி முன்னாள் அமைச்சர் ரமணா சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார். அவரிடம் குட்கா ஊழல் தொடர்பான பல்வேறு கேள்விகளை முன்வைத்து 7 மணி நேரத்திற்கு மேலாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதேபோல அமைச்சர் விஜயபாஸ்கரும் விசாரணைக்கு ஆஜராகி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.